இது வந்து இவ்வளோ பெருசாக வந்து பூக்குது. ஆனால் இதை பூஜை ரூமில் நம்ம இந்த ரெயின் லில்லி மாதிரி தான் இதுதான். இதில் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பாரு எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது. நானே சரியாக பார்க்கல. ஃப்ரெண்ட் பயந்துட்டு கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டேன். அதுக்கு கீழே ஊடு பயிரா புதினா போட்டிருக்கேன். இந்த தொட்டியில் வந்து இந்த கொத்தமல்லி எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த தொட்டியில் இது இவ்வளோ வந்திருக்கு. இது கூடவே எனக்கே ஒரே ஆச்சரியங்க, அது இந்த பிங்க் கலர் டிசம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்து பூக்குது, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இல்லை இன்னும் இதில் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்றைக்கான பதிவில் நீங்கள் மாடி தோட்டத்தில் அப்டேட் தாங்க பார்க்க போகிறீங்க. மாடி தோட்ட சேனல் வச்சுருந்தாலே அப்டேட்ஸ் அடிக்கடி கொடுப்பாங்க. அதாவது ஒரு மாதம் முழுக்க என்னென்ன செடிகள்லாம் நாங்கள் வளர்க்குறோம், எப்படிலாம் விதை வச்சுருக்கோம், அதில் வந்து மாறுதல் ஏற்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா மாடிங்கிறப்போ ஒரு தொட்டியில் இருக்க செடி திடீர்னு காஞ்சிரும், அந்த தொட்டியில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு செடி வைப்போம். ஒரு சில காய்கள் வந்து காய்த்து முடிஞ்சிருக்கும், நம்ம வேற ஏதாவது காய்கள் காய்ச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாடி தோட்டத்தில் செடிகளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏற்றவாறு நம்மளும் அந்த தொட்டியோட மண்கலவையை நல்லா வளமான உரம் போட்டு அந்த சீசனுக்கு ஏற்ற செடிகளை வந்து நம்ம வளர்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த அப்டேட்டும் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓ இந்த மந்தில் இதெல்லாம் வளருமா, இந்த சீசனுக்கு மழை கம்மியாக இருந்தால் இந்த வெங்காயம்லாம் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறதுனால தான். ஸோ இன்றைக்கான பதிவுக்குள்ளே நாம் போகலாம். நம்ம மாடித்தோட்ட அப்டேட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது கொத்தமல்லிங்க. சென்னையில் வந்து மழை அதிகமாக இல்லை, ஆனால் வந்து மேகமூட்டம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும்போது கொத்தமல்லி நல்லாவே வரும். இப்போ இந்த தொட்டியில் வந்து இந்த கொத்தமல்லி எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த தொட்டியில் இது இவ்வளோ வந்திருக்கு. இது கூடவே இன்னும் ரெண்டு தொட்டியில் போட்டேங்க, அது நல்லாவே வரல. ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இலை வந்து காஞ்சு போயிடுச்சு. ஆனால் இது பாருங்கள், முழுக்க முழுக்க செம்மண்ணிலே வச்ச கொத்தமல்லி, இது நல்லாவே வருது. இதுக்கப்புறம் வந்து திருப்பியும் விதை வைக்கணுங்க. பக்கத்துலேயே பாருங்கள் காராமணி. இந்த காராமணி மே மாதத்தில் இந்த காய்கறிகள் தாங்க வளர்ந்தது. இந்த விதை காராமணி, அதாவது காராமணி சுண்டல் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த விதைகள் வச்சே நம்ம ஒரு சில ரெசிபி செய்வோம். அந்த மாதிரி இதில் வெள்ளை காராமணி, இது என்னென்னலாம் செடி வளர்க்க முடியுமோ மே ஜூனில் அதுக்குண்டான அதை மட்டும் நான் வச்சேன். அதில் கொத்தமல்லிக்கு அப்புறம் இந்த விதை காராமணி. இந்த விதை காராமணியை வச்சு ரெண்டு தடவை சமையல் பண்ணிட்டேங்க. இந்த காராமணியை எடுத்து ஒரு கப்பு நிறைய காய வச்சுருந்தேங்க மாடியில். ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தா ஒரு காராமணியை கூட காணும் விதையை. நிறைய பேர் கேட்டதுக்கு வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க பறவைகள் வந்து அதை நிறைய சாப்பிடும். இங்கே எடுத்தீங்கன்னா தினமும் காலையில் வைங்க, கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் காய வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு திரும்பவும் விதைகள் கலெக்ட் பண்ணி ஒரு காராமணி குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வந்து காய வச்சுருந்தேங்க. நேரம் கழித்து வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு 3 மணியாக போல வச்சேன். பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சு எல்லா காராமணி விதைகளும் ஊறி போயிடுச்சுங்க. அதை திருப்பி எடுத்துகிட்டு போய் நான் ஒரு வெங்காய குழம்போடு சேர்த்து சமைச்சிட்டேன். ஸோ இந்த காராமணியோட கதை வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த டேபிள் ரோஸு, ரோஸ் சம்மர் ஸ்னோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூக்குது. இங்கே பாருங்கள், என் வீட்டில் இருக்க பசங்கள்லாம் வந்து இதை பூஜை ரூமில் வைக்கலாம், இது ரோஸ் மாதிரி பெருசாக வருது பூஜை ரூமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் இது அலங்கரிப்புக்காக வைக்கிற ஒரு ஃப்ளவர் தானே. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளெல்லாம் போய் பூத்துருக்கு. அதாவது மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் இந்த பூக்கள் பூக்கிறத பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக மண்ணோட வளத்துனால இது வந்து இவ்வளோ பெருசாக வந்து பூக்குது. ஆனால் இதை பூஜை ரூமில் நம்ம இந்த ரெயின் லில்லி மாதிரி தான் அழகுக்காக நம்ம வளர்க்குறோம். இது வளர்க்கும் போது நிறைய இந்த பாலினேஷன் பண்ணுற பூச்சிகள் வந்து வரும். ஸோ அதுக்காக இது வளர்க்கப்படுது. இதை வந்து நம்ம இது மேலே இப்படி வச்சுட்டு போயிடலாம். பக்கத்துலேயே பாருங்கள் சேப்பங்கிழங்கு இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நான் அறுவடை பண்ணுவேங்க, உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுவேன். அப்படி வந்து உழவர் சந்தை வந்து ஒரு நாள் போயிருந்தேங்க. போயிருந்தப்போ அவங்க சரியாக வியாபாரம் நடக்கலையா, அதனால அந்த கடையை வந்து மூட போகிறதா அங்கேருந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த சேப்பங்கிழங்கெல்லாம் வந்து கடை மூட போகிறதுனால நிறைய முளை விட்டு அப்படியே கிடந்ததுங்க மேலே. நான் போய் கேட்டேன், செடி வளர்க்கணும் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்கங்க, நாங்கள் கீழே தான் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 10 கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ மே மாதத்தில் வந்து நம்மளால் அதுதான் வளர்க்க முடியும். அந்த சேப்பங்கிழங்கு கிடச்சிது.
கிட்டத்தட்ட வந்து ஆறுல இருந்து ஏழு தொட்டிகள்ல ரெண்டு 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 ரெண்டா வச்சிருக்கேன். ஸோ அந்த சேப்பங்கிழங்கு எனக்கு வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து தண்ணி அதிகமாக தேங்கக்கூடாது. தண்ணி அதிகமாக தேங்க தேங்க சேப்பங்கிழங்கோட வேர் வந்து அழுகிக்கிட்டே வந்து மேலே வந்து உங்களுக்கு இலைகள் அதிகமாக வைக்காது. இலைகள் வைக்காத இருக்கும்போது கிழங்கும் அதிகமாக கிடைக்காது. ஸோ அந்த சேப்பங்கிழங்கு நிறையவே இருக்குது. இது பாருங்கள் கொத்தரங்காய். இந்த கொத்தரங்காயெல்லாம் நேற்று தாங்க ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பூக்கள் வைக்குது, பக்க கிளைகளும் அதிகமாக விட்டுருக்கு. எவ்வளோ பாருங்கள் சூப்பராக வருது இந்த கொத்தரங்காய். கிட்டத்தட்ட 6 அடிக்கும் அதிகமாக வளரும்னு நினைக்கிறேன். இந்த தொட்டிலையும் ஃபுல்லாக கொத்தரங்காய் தான். இது வந்து மணத்தக்காளி. மணத்தக்காளியில் பூச்சி வரும்போது நம்ம ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணுறாங்கன்னா, இலைகளை வந்து நம்ம உடைச்சிடுவோம், நம்மளுக்கு வந்து அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த பழம் வரும் பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த காய் வந்து பழமாக மாறும். இது பாருங்களேன், இதை வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டே வருவேன். கீழே விழுந்துருச்சு. இந்த காய் வந்து ஒரு மாதிரி வயலட் கலரில் அழகாக வந்து நம்ம பழமாக மாறும். அந்த பழத்தை வந்து நம்ம அப்படியே காத்தாட போட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுருங்கும். சுருங்கிட்டே வந்து நம்ம வந்து அதை வத்தலாக செய்ய முடியுங்க. நல்ல வெயில் அடிக்கிற ஒரு நாள் வெயில் போதும். காலையில் வச்சு ஈவினிங் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கை நிறைய வந்து நம்மளுக்கு மணத்தக்காளி பழ வத்தல் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வத்த குழம்பு செய்ய முடியும். நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை கிண்ணத்துக்கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூச்சிகள் இருந்தாலும் அந்த இலையை மட்டும் நான் கிள்ளி கிள்ளி விட்டுட்டே வரேன். இது பூவெல்லாம் அப்படியே இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து பழமாக மாறுது. இந்த பாருங்கள் பழமாக மாறுதா. இந்த பழத்தை வந்து நாம் கலெக்ட் பண்ணி காய வச்சா வத்தல் கிடச்சிரும் நம்மளுக்கு. இதை பாருங்கள், இது பின்னாடி கூட நிறைய பழம் வந்திருக்கு. இது ஃபுல்லாக வெங்காயம். இந்த வெங்காயம்லாம் சாச்சி காட்டுறேன். இப்போ இதில் வெங்காயம் முளைச்சி வந்த வெங்காயத்தை வச்சோம் மே மாதத்தில். இப்போ 3 மாதத்தில் தயாராகிடுச்சு, அறுவடைக்கு ரெடி தான். இது இது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் அந்த மாதிரி அந்த லாஸ்ட் வரைக்கும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நம்ம கலவையாக வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்ட செம்பருத்தி செடி. நல்லா தளைஞ்சிருக்கு, பூக்கள் இன்னும் வைக்கல. ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு மொட்டு வருது, பார்ப்போங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இலைகள்லாம் நல்லாவே வந்து வந்துடுச்சு. மிளகாய் பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு. அதுதான் மழை இங்கே வந்து குறைவுங்க. அந்த இலையெல்லாம் நாம் வந்து நீக்கிட்டு இதுலேயே புதிய இலைகள் வருது பாருங்கள். இதில் தான் நல்ல மிளகாய் வரும். இலையெல்லாம் வந்து நீக்கணும்னா புதிய தளிர்கள் வரும். மழை வெயிட் பண்ணுறோம். மழை வந்தால் இது நல்லா வந்து காய் கொடுக்கும். இங்கே வந்து பீர்க்கங்காய். இது வந்து பீர்க்கங்காய் ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம், மாடி தொட்ட க்ரோ பேக்கில். இங்கே திரும்பவும் சேப்பங்கிழங்கு தான். நான் சொன்னேன் நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அங்கே வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வளர்ந்து வருது, ஆனால் அதோடய இலைகள்லாம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே வருது, ஏதோ நோய் தாக்குதல்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வெண்டைக்காய். இது வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயெலாம் ஏப்ரல் மாதத்தில் வச்சது, காய் நல்லாவே கொடுக்குது. இது நம்மளோட பழைய முருங்கை மரம். இங்கே பாருங்கள் என்னை விட உயரமாக வந்துச்சு. இங்கே பாருங்க அங்கே இங்கே போயிட்டுருக்கு. இது ரெண்டும் வந்து முருங்கை மரம். முருங்கை மரம் வந்து காற்று நல்லா அடிக்கும்போது அப்படியே காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் சாயுதுங்க. ஃப்ரெண்ட் பயந்துட்டு கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டேன். அதுக்கு கீழே ஊடு பயிராக புதினா போட்டிருக்கேன். புதினாக்கெலாம் இப்போ தொட்டியே இல்லைங்க என் தோட்டத்தில். அதனால எல்லாமே ஊடு பயிர் தான், புதினாலாம் ஊடு பயிர் தான். அதுக்கு கூடவே ஒரு தக்காளி செடி வருது பாருங்கள். அதை கூட எடுத்து நான் மாற்றி வைக்க போகிறதில்ல. பக்கத்துலேயே இது வந்து பட்டன் ரோஸ், இது கூட நல்லா தளைஞ்சு வருது. செண்டு சாமந்தி இங்கே பாருங்கள். இந்த வெயிலில் அதுலேயும் இந்த செண்டு சாமந்தி முளைச்சி வருது. ஓரளவுக்கு நாற்று சூப்பராகவே வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கணும். இது வந்து சிகப்பு காராமணிங்க, சிகப்பாக லாங்காக காய்க்கும் பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைபர் கொடுத்த விதை அங்கியாதி வச்சுருக்கோம். 3 விதை வச்சேன், 2 தான் வந்தது. கண்டிப்பாக விதை வந்து சேகரிக்கணும். இந்த தொட்டி பாருங்கள், இதில் வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம். முள்ளங்கிலாம் நல்லாவே வருது. இந்த தொட்டிலையும் முள்ளங்கி தான். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் கிழங்கு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் நான் வந்து அடுத்த விதையை வைப்பேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நம்ம முள்ளங்கியே அறுவடை பண்ணிகிட்டு இருந்தால் அதை சமைச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் 1-2 அப்படி தாங்க இப்போ மாடியில் இருக்குது. கத்திரிக்காய் செடி நிறையா வளர்த்து நிறையா அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எங்கள் வீட்டில் யாருமே அந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டுறாங்க. மற்ற காய்கறிகள்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க. எனக்கு மட்டும்தான் கத்திரிக்காய் பிடிக்குது. ஸோ அதனால் கத்திரிக்காயை வந்து இந்த சீசனில் நான் குறைச்சிட்டேன். இது வந்து வெண்டைக்காய்.
இதெல்லாம் இப்ப வச்சதே கிடையாதுங்க, ஏப்ரல் மாதத்துல வச்சது. இதுல எப்படி காய் வருது பாருங்க, இங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய வெண்டைக்காய் செடிகள் மாடி தோட்ட முழுக்க இருக்குங்க. இது இதுவும் வெண்டைக்காய் தான். ஒரே தொட்டில மூணு செடி, இடம் இல்லை அதனால அந்த மாதிரி வச்சிருக்கோம். இதுல இருந்து மட்டும் வந்து வெண்டைக்காய் வருது. இந்த பாருங்க, இங்க வெண்டைக்காய் வருது. இது பக்கத்துலயே திருப்பி வெங்காயம் தான். இது இது வெங்காயம். இது வந்து சன்ஃப்ளவர் விதை வச்சு முளைச்சிருக்கு. இது சிகப்பு கீரை. இது வந்து சிவப்பு வெண்டை. சிவப்பு வெண்டை ஒரு சப்ஸ்கிரைபர் விதை கேட்டிருந்தாங்க. நான் ரெண்டு மூணு வச்சேங்க, மீதி விதையை எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல. நானும் தேடுற தேடுற கிடைக்க மாட்டேங்குது. காந்தாரி மிளகாய் வானம் பார்த்தது, வளர்ச்சி ரொம்ப போயிடுச்சுங்க, சுமாரா தான் வந்துட்டு இருக்கு. இது பாருங்க முள்ளங்கி போட்டு வந்து, இது பாருங்க விதை வந்து முளைச்சிருக்குது. ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்லாம் வருது. இது வந்து நம்ம கிழங்கு இப்போ எடுத்துட்டோம், ஒரு ரெண்டு மாசத்துல அறுவடைக்கு தயாராயிடும். மேங்கோ பிரிஞ்சால் ஏகப்பட்ட விதைகள் விட்டு ஒரு நாத்து தாங்க கிடைச்சிது. அதையும் எடுத்து ஒரு பெரிய பேரல் இங்க பாருங்க. இதுல வந்து நான் கம்போஸ்ட் தயார் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கம்போஸ்ட்ல அப்படியே டைரக்டா மக்குனதே இந்த செடியை வச்சாச்சு. இது வந்து கிருஷ்ண கமலம், இங்க பாருங்க. கிருஷ்ண கமலம்லாம் பூவை விடுங்க, பேஷன் ஃப்ரூட். ரொம்ப நாளாக பூவை விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு பழமே வரல. இது அகைன் அந்த விதை காராமணி. சரி, இதில் இது படரட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன். சங்கப்பூலையே அடுக்கு சங்கப்பூ பறிச்சு காட்டுறேன். இந்த சங்கப்பூ ரோஜா பூ மாதிரி அடுக்காக இருக்கும். இன்னைக்கு நாலு வந்திருக்கு, இங்கே பாருங்களேன். திராட்சைக்குடி பல்லாவரம் சந்தையில் சப்ஸ்கிரைபரை பார்க்க போனப்ப அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதாவது இது பேக்கெட்லலாம் இல்லைங்க, ஷேர் பண்ணிடுறேன். இந்த மூணு குச்சி 25 ரூபா, ரெண்டு குச்சி 40 ரூபா அப்படின்னு விற்பாங்கல்ல. வேர் மட்டும் இருக்கும், மண்ணெல்லாம் வைக்க மாட்டாங்க. வேற கட் பண்ணிட்டு மேலே இலையெல்லாம் கட் பண்ணிட்டு வைங்க, வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்க சப்ஸ்கிரைபர் பேஜ் படியே வேரெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே இலையை கட் பண்ணிட்டு வச்சேன். நல்லா தொலைஞ்சி வருதுங்க அந்த திராட்சை கொடி. இதில் வந்து மேலே அந்த இது வருது பாருங்க, ஒயின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மேலே ஏறுறதுக்கு அது வந்து வருது. பார்க்கணும், ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இது வந்து இதில் ஏற்றி விட்டு பன்னீர் திராட்சை எப்படி வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இங்கே வந்து இது இப்போ மணத்தக்காளி காஞ்சி போச்சு. இந்த மண்கலவையெல்லாம் எடுக்கணும். நான் சொன்ன கொத்தமல்லி செடி அதுதான், மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க, ஒழுங்காகவே வரல. இது வந்து வேர்க்கடலைங்க. இந்த வேர்க்கடலை வந்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, அதனால தான் விவசாயிகள்லாம் வந்து மருந்து அடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. இது ஒரு ரோஜா செடியில் தாங்க வளருது. இங்கே பாருங்களாம், இலைகள் வந்து இப்படி ஒட்டிக்குது. இதை எடுத்து பார்த்தா இங்கே பாருங்க இப்படி இருக்குது. இதை திறந்த வேப்பெண்ணெயை எப்படி அடிக்கிறது என்னன்னு தெரில. இது பாருங்க புழு. இந்த மாதிரி இலையை இங்கே வந்து நிறைய ஒட்டி ஒட்டிகிட்ருக்குங்க. எல்லா இலையிலையும் வருது. இங்கே பாருங்களேன் இன்னொன்று காட்டுறேன், இங்கே பாருங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே எனக்கு தெரில. இது பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்க. இது வேர்க்கடலை தான் இந்த மாதிரி பிரச்சனை. இது தூரம் போட்டு வரேன். இந்த வேர்க்கடலை வந்து ஒரு ரோஜா தொட்டியில் தான் இருக்குது. 50-25 லிட்டர் பக்கெட்டில் ஒரு ரோஜா செடி வச்சோம். நல்லா பசல் ஷூட்லாம் வந்து அழகாக, ஒரு காஷ்மீரி ரோஸ்ங்க அது, அதில் தான் வந்தது. சரி, ரோஸ் இருக்கட்டும், அந்த செடி நல்லா வந்தது. வேர்க்கடலை ஏகப்பட்ட வேர்க்கடலை வரும் போல இருக்குன்னு ஒரு ஆசையில் நல்லா விட்டாச்சு. நல்லா பக்க கிளைகள் விட்டு சூப்பராக வந்திருக்குங்க அந்த வேர்க்கடலை. ஆனால் அந்த பூச்சி பிரச்சனை வந்து இப்போது தொல்லை பண்ணுது. நானும் இது வரைக்கும் 6-7 இலைகள் அந்த மாதிரி எடுத்தெடுத்து போட்டுட்டேன். சரி பார்ப்போம், இப்போது இதில் அறுவடை நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ரோஸ் செடியை பிரித்து எடுத்து அதோட வேரெல்லாம் உதிர்த்துட்டு அதை இன்னொரு தொட்டியில் வச்சுட்டு தாங்க இதோட அறுவடை எடுக்கணும். இருந்தாலும் பார்ப்போம், வேர்க்கடலைங்கிறது நல்லாவே வருது அப்படிங்கிற போது நம்ம வேர்க்கடலைக்கும் கொஞ்சம் மாடி தோட்டத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அறுவடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்கத்துலேயே வந்து சுரக்காய் செடி, இங்கே பாருங்க. இது வந்து சுரக்காய். இது வந்து நம்ம சிகப்பு கலர் ஹைப்ரிட் செம்பருத்தி. 1-2 1-2 பூக்கள் கொடுக்குது, கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்ட நாற்றுகள். இது ஃபுல்லாக நாற்றுகளுங்க. டொமேட்டோ வைனுன்னு சொன்னாங்க. அதாவது இது கொடி மாதிரி போய் குட்டி குட்டியாக காய்க்குமா, இல்லை கொடி மாதிரி போய் பெருசு பெருசாக தக்காளி வருமானு தெரியல.
இங்கே சீசன் சரியில்லைங்க, சென்னையில் இருட்டிகிட்டு இருக்க ஒழிஞ்சு மழையே வர மாட்டேது. அதனால் இதெல்லாம் மாற்ற வேண்டியது தான். இருந்தாலும் நான் பயந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் நிறையா வருது, ஆனால் இந்த மூணு தான் பெருசாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் உயரமாக வந்தப்புறம் நம்ம மாற்றினா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். சுரக்காயெலாம் வந்து குடுவை சுரை பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வந்த விதைகளை வந்து போட்டு வச்சுருக்கோங்க. இது வந்து கண்ணாடி கத்திரி. கண்டிப்பாக நம்ம ஒரு 10-15 விதைகள் போட்டுருப்போம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு தான் இருக்குது பாருங்கள். சரி, நான் மட்டும் தானே சாப்பிட போகிறேன்னு நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இந்த பீர்க்கங்காக்கு வந்து இந்த கவர் தாங்க, தொட்டி இல்லை, அதிலே போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பெங்களூர் தக்காளி. இது வந்து சிகப்பு குடம் தக்காளி. இது பாருங்கள் எப்படி பிரம்மாண்ட வளர்ச்சியில் உயரமாக இருக்குது. அது கூடவே போட்டது தான் இதுவும். ஆனால் இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, குட்டியாகவே இருக்குது. இன்னும் உயரமானதாங்க மாற்ற முடியும். இங்கே வந்துட்டு இது கத்திரிக்காய், வந்து தக்காளியும் கத்திரிக்காவும் சேர்ந்தது. இது என்ன கத்திரிக்காய்னா வேலூர் முள் கத்திரிங்க. இது வந்து நார்மல் மிளகாய். இவ்வளோ விதைகள் போட்டு வச்சுருக்குறோம், உயரமாக மாட்டுது. அங்கே வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்தோங்க. இன்னும் நிறைய செடிகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, ஆனால் வீடியோ ரொம்ப லாங் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து மேக்ஸிமம் நான் பூச்செடிகள் வச்சுருக்கேன், நிறைய பூச்செடிகள் வச்சுருக்கேன். இது வந்து செவன்டே ரோஸ். செவன்டே ரோஸ்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிங்க, கிளைகள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ரோஸை பொறுத்த வரைக்கும் என் தோட்டத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது ஊசி மிளகாய், புதிய புதிய தளிர்கள் வருது பாருங்கள், கட் பண்ணி விட்டு. ஊசி மிளகாய், நார்மல் மஞ்சள், நார்மல் மஞ்சளுங்க. இது கடையிலேருந்து பொங்கல் அப்போ வாங்கிட்டு வந்து வச்சது, டிசம்பர். இங்கே பாருங்கள் இதில் வந்து பிங்க் கலர் டிசம்பருங்க. இது எனக்கே ஒரே ஆச்சரியங்க. இது இந்த பிங்க் கலர் டிசம்பர் வந்து மாலா ராகவன் மேம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆகஸ்டில் வந்து பூக்குது, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இல்லை இன்னும் இதில் நிறையா மொட்டு இருக்குது. இங்கே இதோ ஒரு மொட்டு வருதான், இதோ ஒரு மொட்டு. கீழெல்லாம் என்ன நிறைய இருக்குங்க மொட்டு. இந்த பக்கம்லாம், இந்த பக்கம்லாம் நிறைய இருக்குது. இது பாருங்கள் இங்கே வருது பாருங்கள், இது பாருங்கள். தோ தோ நவம்பரில் தான் இது வந்து பூக்க தொடங்கும், ஆனால் இப்போ வந்து இது பூக்குது. இது பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நல்லா அழகாக இருக்குங்க இந்த பூவு. டிசம்பரில் இது ஒரு ஃபுல் பிங்க் வெரைட்டி. சாக போக கடந்ததுங்க, ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த இலைகள்லாம் மஞ்சள் ஆகி லாவெண்டர் கலர் டிசம்பர். எப்படியோ காப்பாற்றி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் தலை தலைன்னு. ராமநாம டிசம்பர். நிறைய பேர் கட்டிங்ஸ் போட சொல்கிறாங்க, சின்ன சின்ன தொட்டிகளில் போடணும், டைம் கிடைக்கல. இதுவும் நல்லாவே வருது. அவங்க இன்னொரு டிசம்பர் கொடுத்தாங்க, அது என்ன கலர்னு மட்டும் எனக்கு தெரியல. பல்லாவரம் சந்தையில் ரெண்டு டிசம்பர் செடி கொடுத்தாங்கங்க. இந்த ரெண்டு டிசம்பருமே வந்து தொட்டியில் வச்சு வளர்த்து எடுத்துகிட்டு வந்து நல்லா வேர் விட்டு கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டுமே வச்சா ரெண்டுமே நல்லா வருது. ஸோ இந்த நாலு வகையான டிசம்பர் வந்து மாடி தோட்டத்தில் நல்லா வளர்த்து அதில் ஒரு அறுவடை எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணால் நான் அடையிற சந்தோஷமே தனி தான். அதனால் அதை ரொம்ப காப்பாற்றி காப்பாற்றி நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இது பாருங்கள் இந்த பிங்க் கலர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அது வந்து தங்க அரளி, பக்கத்துலேயே வந்து வெங்காயம், அது வந்து காக்கட்டா மல்லி. தன்னாலே வந்து இலைகள் எல்லாம் உதிர்த்துருச்சுங்க, திருப்பி ஃப்ரெஷ்ஷாக இலை வருது. பக்கத்தில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அரளி பூச்செடி. இங்கேயும் தனியாக வேர்க்கடலை வச்சுருக்கோம் பாருங்கள். ஆனால் இதோட வளர்ச்சி பாருங்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அந்த ரோஜா தொட்டியில் வச்சது அவ்வளோ நல்லா இருக்குது. பக்கத்தில் சாதா மிளகாய், இது வந்து நெய் மிளகாய். குச்சியோடு அனுப்புனாங்க சப்ஸ்கிரைபர், அதை நாங்கள் காப்பாற்றி எப்படியோ இலையெல்லாம் வர வச்சிட்டோம். இன்னும் மழைக்கு தாங்க இங்கே வெயிட்டிங். மழை வந்தால் தோட்டமே வந்து தாறுமாறான தோட்டம். இது பாருங்கள் யாழ்ப்பாண முருங்கை. இது வந்து யாழ்ப்பாண முருங்கை விதையிலேருந்து வருது. தினம் தினம் இந்த யாழ்ப்பாண முருங்கைக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே இலை வர மாட்டேங்குது. இதை சுற்றி ஊடு பயிராக சிகப்பு கலர் கீரை போட்டு வச்சுருக்கோம், கண்டிப்பாக முளைக்கும். யாழ்ப்பாண முருங்கை மாடி தோட்டம் போட்டதுலேருந்து நிறையா பேர்கிட்ட கேட்டுட்டோங்க. தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்குது, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் இருக்குது. கேட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நீங்கள் வந்து மரத்தையே கூட எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. நான் போகிறப்பெல்லாம் எனக்கு அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருக்காது, அவங்க வந்து இந்த பக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்காது. சரி, யார்ட்டையாவது கொடுத்தாவது அனுப்புங்க ஒரு கொம்பையாவது அப்படின்னா அதுக்கும் வந்து வாய்ப்பே இல்லாமல் போய் போய் வருடங்கள் கடந்து போயிடுச்சு. சரி, விதை வந்து நான் அந்த அக்ரி எக்ஸ்போவில் தாங்க வாங்கினேன்.
இந்த காட்டாங்குளத்தூர்ல நடந்தது பாத்தீங்களா, அங்க வாங்கினேன். சரிக்கு யாரையும் கேட்டு கேட்டு இது பண்றதுக்கு 2 வருஷத்துல விதை வச்சிருந்தா இந்நேரம் என்னை விட உயரமா இருக்கும் அந்த முருங்கை மரம். முருங்கைக்காய பாத்துருக்கலாம் போல இருக்கு. சரி, பொறுமையை இழந்து நானே வந்து விதைய வச்சுட்டேன். ஸோ ஒன்னு வச்சா ஒரு வாரம் வெயிட் பண்ணேன், வரல. சரி, வாங்கிட்டு வந்த 3 விதையும் வச்சலான்னு 3 வச்சோம். 3 வந்து முளைச்சு இந்த க்ரோ பேக்ல வருது. 3 முருங்கை மரம் எப்படின்னு எனக்கு தெரிலங்க, ஓரளவுக்கு வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஸோ இந்த யாழ்ப்பாணக்கரை வந்து இந்த மாதிரி போகுது. திரும்பவும் வெங்காயம் தாங்க. இந்த சென்னை கிளைமேட்டை வந்து நாம நம்பவே முடியாது. திடீர்னு நிறைய மழை பெஞ்சு வெள்ளம்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துடும். திடீர்னு பார்த்தா 1 மழை கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி விதைகளை வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்பயும் ஒன்றும் இல்லைங்க, இங்கே மழைலாம் பெருசாக இல்லை சென்னையில். நான் வெங்காயம் திருப்பி வைக்கலன்னு தான் பார்க்குறேன். இப்போ ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், 3 அந்த சின்ன வெங்காயம்லாம் நல்லாவே வரும். பெரிய வெங்காயமும் 4 நல்லா வளரும். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மழை வந்து காமிச்சு காமிச்சுட்டு போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வெங்காயத்தையாவது வளர்த்தெடுக்கலாம், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதனால் நம்ம வெங்காயத்தை நான் வளர்க்கலான்னு தான் பார்க்குறேன். இப்போ எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன், அறுவடையில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன், ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து ரொம்ப இலை, சப்ஸ்கிரைபர் எனக்கு வாங்கி கொடுத்தது தாங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் வாசனை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இட்டாலியன் கசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த இட்டாலியன் ஃபுட்ஸில் நிறையா வந்து இதை சேர்த்து சமைப்பாங்க. நம்மளே ஏதாவது ஒரு புலாவ் இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு எனக்கு ஆசை, அதனால் அதை வளர்க்குறேன். இதெல்லாம் துளசி அங்கங்கே வளரும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்றே ஒன்றே எடுத்து ஒரு குட்டி குட்டி தொட்டியில் நான் வச்சுருவேன். தினமும் பெருமாளுக்கு ஒரு சின்ன இது உடச்சி காட்டுறேன் பாருங்களா, அவ்வளோதான். பூஜை ரூமில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சா நம்மளுக்கு ஏதாவது வேண்டது ஏதாவது பலிக்காதா அப்படின்னு ஒரு ஆசை தான், கண்டிப்பாக பலிக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக இதை வந்து பெரிய தொட்டிலெலாம் வந்து நான் வளர்க்கலைங்க, ஏன்னா நான் நிறைய செடிகள் வந்து மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ கூட எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல துளசி வந்ததுன்னா அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருவேன். இது கற்பூர வள்ளிலேயே வேரிகேட்டட். இதோட இலை பாருங்கள், ஓரத்துலலாம் வந்து வெள்ளையாக இருக்கும். ஸோ அது இது, இது சாங் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் வந்து டெக்கரேட்டட் பிளான்ஸுங்க, காற்றை சுத்திகரிக்கும் அந்த மாதிரி. பூச்செடிகள் வந்து கொஞ்சம் அதிகங்க, அது அதிகம்னே சொல்ல முடியாது, ஈக்குவலாக இருக்கும், பாதிக்கு பாதி இருக்கும். எவ்வளோ பூச்செடிகள் இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு பூ பார்த்தா ஆ இது என்ன பூச்செடி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஒத்த சங்குப்பூ இது பாருங்க, ஒத்த சங்குப்பூ. அது பக்கத்துலேயே சிங்கிள் பெட்டல் ரோஸு. இது எல்லாமே மல்லிச்செடி, கட் பண்ணி விட்டுருக்கோம். இது பாருங்க மல்லிச்செடி, இதெல்லாம் மதுரை மல்லி, ரோஜா மல்லி, இது வந்து ரங்கூன் மல்லி. மல்லியில் இப்போதான் பூக்கள் வருது. இதெல்லாம் நிலத்தில் வச்சா அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த பவள மல்லி இருக்குது பார்த்தீங்களா, பவள மல்லி வந்து மரம் மாதிரி வளரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ரங்கூன் மல்லிலாம். ஆனால் வளர்க்குற வரைக்கும் நம்ம மாடியில் ஓரளவுக்கு வச்சு வச்சு தொட்டியை மாற்றி மாற்றி வளர்த்தோம்னா நம்ம ஆசைக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் பூ எடுக்கலாம். ஜாதி மல்லி பாருங்கள், இது பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்க. நான் வச்சுருந்த அதே பழைய ஜாதி மல்லி செடி தான் இது. தொட்டிலாம் நம்ம மாற்றி வச்ச சம்பங்கி செடிங்க. எப்படியும் இந்த சீசன் முடிஞ்சிச்சு, அடுத்த சீசனில் தான் பூக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது நல்லா வளரும், வளர்ந்து நல்லா சம்மங்கி மாலையாக கட்டும்லாம் அந்த மாதிரி நல்லா பூக்கும். சம்மங்கி பூ நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பெரிய சம்மங்கி செடியை கூட விடாதீங்க, ஒரு தொட்டியில் வைங்க, நிறையா குட்டிகள் போடணும்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே வச்சுங்க, 9x9 தொட்டி, 7-8 குட்டிகள் போட்டிருக்கு சம்மங்கி பூச்செடி. இப்போ எங்கே எதை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃபுல்லாக பூச்செடி. இது நித்தியமல்லி, இங்கே பாருங்க நம்ம மாற்றி வச்ச நித்தியமல்லி பக்கத்தில், அதுவும் நல்லாவே வருது. பூச்செடியை பற்றி ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேங்க. இதில் நல்லா வந்து கொழுந்து வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஆனால் இது பாருங்கள், இது மட்டும் அந்த மஞ்சள் கலரில் இலை வந்து அப்படியே நிற்கிது. நானும் எவ்வளவோ பராமரிப்பு பண்ணுறேன், இந்த கொழுந்து இலை கூட சரியாக இல்லை பாருங்கள். இந்த கொழுந்து இலைக்கும் இந்த கொழுந்து இலைக்கும் வித்தியாசம் இருக்குது, இப்படி வரணும். இந்த மாதிரி இதை கொண்டு வரத்துக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறேன், கூடிய விரைவில் வந்து நம்ம சரி பண்ணிடணும். இதெல்லாம் வந்து பாவக்காய், இங்கே இந்த தொட்டியில் இருக்கிறது. பெரிய தொட்டியாக வச்சோம்னா நிறைய காய்கறிகள் பாவக்காய் வந்து வளருங்க. மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஹீட்டு தான் அதிகம் மேக்ஸிமம். இந்த பனிக்காலங்கிறது 4 தாங்க, அந்த அக்டோபர், நவம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, அதில் மட்டும்தான் இந்த மல்லிப்பூ
பூக்காது, அதில் மட்டும் பூக்காது, மற்ற 8 மாதமும் மல்லிகைப்பூ செடி சென்னை கிளைமேட்டுக்கு தாராளமாக பூக்கும், தாராளமாக வளர்க்கலாம். அந்த வகையில் இந்த இருவாச்சி மல்லி இங்கே பாருங்கள், நான் எத்தனை தடவை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன், இதில் முழுக்க திரும்பவும் பூக்கள் தான். ஒரே விஷயம், நம்ம ஒழுங்காக ப்ரூன் பண்ணணுங்க, அதுதான் இதில் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது, நானே சரியாக பார்க்கல. ப்ரூனிங் தாங்க இதில் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிறத விட பூக்கள் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. இது ரொம்ப நாளாக நம்ம கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காஷ்மீரி ரோஸ். திரும்ப திரும்ப மொட்டுக்கள் தான், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நான் என் வேலையை பார்ப்பேன்னு சொல்லி மொட்டுக்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது இது வந்து புடலங்காய், நான் வச்சுருந்த ஒரே ஒரு புடலங்காய் செடி, இன்னும் வந்து பெண் பூவே வரல. எந்த கொடி காய்கறிலையும் பெண் பூவை காணாங்க, லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும் போல இருக்குது, எங்கே இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. வெங்காயம் அறுவடை பண்ணி இங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், மொத்தமாக கொஞ்சம் நிறையா சேர்ந்ததும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பாருங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் என் மாடி தோட்டத்தில் என்னென்னலாம் செடிகள் இருக்குது, அதோடய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இதில் இந்த பிங்க் கலர் டிசம்பர் வந்து என்னை ரொம்ப ஆச்சரியத்தில் அழுத்தியிருக்குங்க, ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து இது பூக்குது பாருங்கள். நல்ல உரம் போட்டால் எப்படின்னு தெரியலங்க மற்ற டிசம்பர் செடிலாம். இன்னொரு கலர் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி கம்போஸ்ட் நிறையா மேக் பண்ணுறேங்கண்ணா, ஏகப்பட்ட கம்போஸ்ட் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த நாற்றுகள் எல்லாம் மாற்றி வைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொட்டி முழுக்க அது பாட்டுக்கு நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். மாடித்தோட்ட காய்ந்த இலைகள், மாடித்தோட்ட தேவையில்லாத செடிகள், வீட்டில் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி சொன்னதில் ஒரு ஆரோக்கியமான ஒரு மாடித்தோட்டமாக உருவாக்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுத்துட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.